அடுத்தடுத்து வெளிப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. ஹொன்னாளி. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஹொன்னாளியில் புரிந்த மகிமையை இதுகாரும் வேறெங்கும் புரிந்ததில்லை எனலாம். அப்படிப்பட்ட ஹொன்னாளியில் ஸ்ரீ ராகவேந்திரர் அலங்கரித்த பீடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 18வது பீடாதிபதியாக 1912 முதல் 1926 வரை விளங்கிய ஸ்ரீ ஸ்ரீ சுசீலேந்திர தீர்த்தர் முகாமிட்டிருந்தார். அது 1926 ஆம் ஆண்டு. ஹொன்னாளி ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தில் தங்கியிருந்த ஸ்ரீ சுசீலேந்திரர் அங்கிருந்து ஆயத்தமானார். ஹொன்னாளியிலிருந்து சந்தே பின்னூர் செல்ல வேண்டும் என்பது திட்டம். இப்போதை போல வாகன வசதி இல்லாததால் வழியில் எங்கே தங்குவது, எந்த இடத்தில் ஸ்ரீ மூலராமர் பூஜையை செய்வது என்று சிந்தித்து கொண்டிருந்த போது, அங்கிருந்தவர்களுடன் ஆலோசித்து கொண்டிருந்த போது, சிறுடோணியில் நாட்டிகே ராமராயர் என்னும் ஆச்சார சீலர் இருக்கிறார். தாங்கள் எழுந்துள்ள வேண்டும் என்று ஸ்ரீமடத்தில் அவர் விண்ணப்பித்தும் இருக்கிறார். அதனால் அங்கு செல்லலாம் என்றொருவர் ஆலோசனை வழங்கினார். சரி, அப்படியானால் அவரை பற்றியும் அவரது வீட்டில் பூஜை செய்ய வசதிகள் இருக்கின்றனவா என்பதை எல்லாம் பார்த்து வா என்றொரு சிப்பந்தியை அனுப்பினார் ஸ்ரீ சுவாமிகள். சென்றவர் வந்து தயங்கி தயங்கி சொன்னார், வீடு விசாலமானதுதான், ராமராயரும் தயாள குணம் கொண்டவர்தான், ஆனால் என்னப்பா சொல்கிறாய், அவர் அத்வைதி, அவரின் வீட்டில் சுவாமிகள் தங்க இயலுமோ என்றதும் மௌனம் நிலவியது. ஆனால் மறுநாள் காலை ஸ்ரீமடத்து சிப்பந்தியை ராமராயர் இல்லத்திற்கு அனுப்பி தாம் அங்கு வருவதாக கூறி அனுப்பினார். அதே போல் புறப்படவும் செய்தார். நேற்றெல்லாம் ஏதும் சொல்லாமல் இன்றெப்படி விரிந்ததும் ஆணையிட்டார் என்பது எல்லோருக்கும் கேள்விக்குறியாய் நின்றது. அதற்கு விடையளிக்கும் விதமாய் ஸ்ரீ ராமராயர் இல்லத்து பூஜையின் போது இங்கே நாம் வருவதா வேண்டாமா என்று முடிவெடுக்காத போது இந்த இல்லத்தில் தங்கி ஸ்ரீ மூலராமர் பூஜையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று எனக்கு கனவிலே அருளியவர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று ஸ்ரீ சுசீலேந்திர தீர்த்தர் அருளியதும் அங்கு கூடியிருந்தோர் பரவசப்பட்டனர். ஸ்ரீ ராயரே வழிகாட்டிய இடம் என்பதால் ஸ்ரீ சுசீலேந்திர தீர்த்தர் மேலும் 2 நாட்களுக்கு நாடிகே ராமராயர் இல்லத்திலேயே முகாமிட்டு அங்கிருந்து புறப்படும் போது ராமராயர் தம்பதிக்கு பல மந்திராட்சதை தந்து உங்களுக்கு ஒரு சத்புத்திரன் ஜனிப்பான், அக்குழந்தைக்கு ராகவேந்திரன் என நாமகரணம் செய்யுங்கள் என்று ஆசி கூற ராமராயர் தம்பதியினர் கண்ணீர் வடித்தனர். மேலும் ஸ்ரீ சுசீலேந்திரர் ஸ்ரீமடத்தில் இருந்த பாதுகைகளையும் தந்து பூஜிக்குமாறு கூறிய போது மெய் மறந்தனர். சென்ற அத்தியாய வரைபடத்தில் N14 இருப்பதுதான் அந்த பாதுகை. நாடிகே ராமராயர் வித்யாரண்யர் வம்சத்தில் வந்தவர். கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் தோன்ற காரணமாக இருந்தார்களே ஹரிஹர புக்கர். அந்த ஹரிஹர புக்கருக்கு வழிகாட்டியாக குருவாக விளங்கியவர் வித்யாரண்யர். தலை சிறந்த அத்வைத்தி. ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தருடன் வாதம் புரியும் அளவிற்கு திறமை கொண்டிருந்தவர். ஸ்ரீ மாதவ தீர்த்தர் பிருந்தாவனஸ்தரான போது உடனிருந்து பல உதவிகள் புரிந்தவர் ஸ்ரீ வித்யாரண்யர். அந்த வம்சத்தில் 17வது தலைமுறையில் வந்தவர்தான் நாடிகே ராமராயர். வித்யாரண்யர் சிங்கேரி செல்லும் முன்னர் ராமவதானி என்பாரிடம் தாம் பூஜித்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச விக்கிரகத்தை அளித்து சென்றார். அந்த விக்கிரகம் வழி வழியாய் ஸ்ரீ ராமராயரிடம் இருந்து வந்தது. இவர் பிறப்பில் அத்வைத்தியாய் இருந்த போதும் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது என்றால், ராமராயரின் முதல் மனைவி மாத்வ சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது மனைவியின் மூலம் ஏற்பட்ட பக்தியின் மூலம் அளவற்ற ஈடுபாடு கொண்டிருந்தார். சிறடோணியிலிருந்து ஹொன்னாளி அருகிலேயே இருந்தமையால் ஸ்ரீ ராயரை அடிக்கடி தரிசித்து வந்தார். முதல் மனைவி மறைந்து சௌ சாவித்ரியை கரம் பற்றிய போதும் தம்பதியர் இருவரும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் திளைத்தனர். ஸ்ரீ சுசீலேந்திரர் தம் இல்லத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து ஆசி வழங்கி சென்றதை பெரும் பாக்கியமாக கருதி ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி வந்தனர். சுவாமிகள் சொல்லி சென்ற வண்ணம் ஸ்ரீமதி சாவித்ரி அம்மையாரும் 1928 கருவுற்றார். அதன் விளைவாய் 8/5/1929 வியாழக்கிழமை அன்று 2வது மகவாக பிறந்த ஆண் குழந்தைக்கு ஸ்ரீ சுசீலேந்திரின் ஆணைப்படி பிறந்த அந்த அக்குழந்தைக்கு ராகவேந்திரன் என பெயரிட்டு அன்புடன் வளர்க்கலாயினர். ஸ்ரீ ராகவேந்திரர் எப்படி திம்மன்னப்பட்ட
கோபிகா அம்பாள் தம்பதியருக்கு 2வது ஆண்மகவாக அவதரித்தாரோ, அவ்வாறே ராமராயர் சாவித்ரிக்கு பிறந்த 2வது மகவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரசாதமாக ராகவேந்திரன் என்னும் பெயரோடு பிறந்தது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். பின்னாளில் குருஜி என்று அழைக்கப்படுவதற்கு முன்பு ராகண்ணா என்றே ராகவேந்திரன் அழைக்கப்பட்டார். நாமும் ராகண்ணா என்றே இப்போதிருந்தே குறிப்பிடுவோம். ராகண்ணாவிற்கு தக்க வயதில் உபநயனம், திருமணம் எல்லாம் ஆகியது. தந்தை ராமராயரின் மறைவிற்கு பின் 12 பேர் கொண்ட குடும்ப பாரத்தை தாங்க வேண்டியவரானார். 18வது வயதிலிருந்தே ஷான்போகராக உத்தியோகமும் பார்த்து வந்தார். 35 வயது வரை அவருக்கு லௌகீகமே சரியாய் இருந்தது. பக்தி உண்டே தவிர நியமமான பூஜைகள் எல்லாம் செய்தறியாதவர், செய்ய வேலையும் இல்லாதவர். இதற்குள் இருமுறை வாழ்வா சாவா என்கின்ற நிலையும் ஏற்பட்டுவிட்டது. ஒருமுறை பாம்பு தீண்டி பிழைத்தார். இன்னொரு முறை உயர் அழுத்த மின்சாரம் தாக்கி வலது கையே கருத்து விட்டது. இனி கரம் அவ்வளவுதான் என்றிருந்த போது, ஸ்ரீ ராகவேந்திரா உன் அருளால் பிறந்தேன் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட எனக்கு இக்கொடுமையா என்று வேண்டிய போது கருகி கருத்த கரம் புது பொலிவுடன் கையில் ஸ்ரீரேகையுடன் முன்னை போன்றே முழுமையாகியது. ஆகா, நம் ராகண்ணா வேண்டினால் அந்த குரு ராகவேந்திரர் எப்படி உடனே ஆச்சரியப்படத்தக்க முறையில் அனுகிரகம் செய்கிறார் என்று பலரும் சொல்லினர். ஆனால் 35வது வயதில் பசவப்பட்டினத்தில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்த நிலையில் 1964 ஆண்டு பாரிச வாயுவால் தாக்கப்பட்டு இடது காலும் இடது கையும் செயலிழந்து படுத்த படுக்கையானார். இடது பாதம் நடக்க முடியாதபடிக்கு திரும்பிவிட்டது. இந்த நிலையில் ராகண்ணாவை கண்டோர் கண் கலங்கினர். ஸ்ரீ சுச்சிலேந்திரர் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரரே அனுகிரகித்து பிறந்து 2 முறை கண்டங்களில் இருந்து தப்பித்து இம்முறை அதுவும் இச்சிறு வயதில் இப்படி ஆகிவிட்டாரே என்று உள்ள முருகினர். வேண்டாத சிலர் ஏளனமும் செய்தனர். அப்போது மிக பிரசித்தமாயிருந்த டாக்டர் சோமண்ணாவும் எவ்வளவோ வைத்தியங்கள் செய்து பார்த்தும் 45 நாட்கள் தான் கடந்ததே தவிர ராகண்ணாவின் உடல் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாதிருந்தது. குருராஜா, என் பெரிய தாயார் உங்கள் மீது கொண்டிருந்த பக்தி அளப்பரியது. அவரால் தான் எங்கள் குடும்பமே உம்மை வழிபட்டு வருகிறது. எனது தாயாரும் ஹொன்னாளியைச் சேர்ந்தவர்கள். ஹொன்னாளி பிருந்தாவனத்தை வலம் வந்து வேண்டி என்னை ஈன்றெடுத்தவர்கள். இந்த 35 வயதில் நான் ஒரு முறை கூட உன் ஜீவ பிருந்தாவனம் உள்ள மந்திராலயத்திற்கு சென்றதில்லை. இனி என்னால் நினைத்தாலும் அங்கு செல்ல முடியாதபடி ஆகிவிட்டதே. உன் அருளால் பிறந்தவனுக்கே இந்நிலையா என்று ஊரார் பேச மாட்டார்களா? இதை நீங்கள்தான் மாற்ற வேண்டும், கட்டாயம் மாற்ற வேண்டும் என்று தனக்குள்ளே பலவாராய் ஸ்ரீ குருராஜரிடம் மன்றாடினார். இரவெல்லாம் இதே நினைவிலிருந்து அப்படியே உறங்கியும் போனார். பாரிசு வாயுவால் தாக்கப்பட்டு நடமாட முடியாதபடி ஆன சம்பவம் பசவப்பட்டினத்தில் நிகழ்ந்தது. ராகண்ணாவின் தாய் தந்தையர் ஸ்ரீ சுச்சிலேந்திரரை அழைத்து மூலராமர் பூஜை செய்ததெல்லாம் அவர்கள் சிறுடோணியில் இருந்தபோது நிகழ்ந்ததாகும். ஸ்ரீ சுச்சிலேந்திரர் சிறுடோணியில் 3 தினங்கள் இருந்து ஸ்ரீ மூலராமர் பூஜை செய்த பின்னர் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பசவப்பட்டினத்தில் ஒரு இல்லத்தில் ஸ்ரீ மூலராமர் பூஜை செய்து அதன் பின்னர் அங்கிருந்து சந்தேப்பின்னூருக்கு தமது யாத்திரையை தொடர்ந்தார். நாடிகே ராமராயர் குடும்பமும் பிறகு சிறுடோணியில் இருந்து பசவப்பட்டினத்திற்கு, அதுவும் ஸ்ரீ மூலராமர் பூஜை நடைபெற்ற இல்லத்திற்கு குடிபெயர்ந்தது. அந்த பசவப்பட்டின இல்லத்தில்தான் ஸ்ரீ சுச்சிலேந்திரர் வாக்கின்படி ராகண்ணா அதாவது ராகவேந்திரன் பிறந்தார். குருராஜரின் அருளால் தான் இதுவும் நடந்தது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். அப்படிப்பட்ட அந்த இல்லத்தில்தான் ராகண்ணாவிற்கு பாரிச வாயுவும் தாக்கியது. நாட்கள் கடந்தும் வைத்தியத்தால் ஏதும் முன்னேற்றமில்லாத நிலையில் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் தனது மனக்குமுருளை சமர்ப்பித்து நன்கு உறங்கிக் கொண்டிருந்தார் ராகண்ணா. அதிகாலை 2:30 மணி. அப்போது ராகண்ணா உறங்கிக் கொண்டிருந்த அறையில் மிக பிரம்மாண்டமான பிரகாசம் தோன்றியது. உறக்கத்தில் இருந்த ராகவேந்திரன் கண் விழித்து பார்த்தபோது அப்படியே கதறிவிட்டார். எழ முயன்றார், முடியவில்லை. நிஜத்தில் நிஜஸ்வரூபத்தில் அங்கே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நின்றிருப்பதைக் கண்டு நா தழுத்தழுத்தார். ஆஜானுபாகுவான உயரம், சற்றே கருத்த நிறம், வெண்மையான தாடி, கழுத்தில் துளசி மணி,
நானிற்கு உனக்கென்ன பயம் என்று உணர்த்தும்படி வலது கரம் ஆசி கூற, இடது கரத்தில் கமண்டலம், நெற்றியில் நாமம் மின்ன, திருப்பாதங்களில் பாதுகையுடன் ராகண்ணாவின் படுக்கை அருகே வந்தார் ஸ்ரீ குருராஜர். எழு, எழு, மேலே எழு, நீ படுக்க வந்தவன் அல்ல, சோர்வுற்று படுத்தவர்களை உற்சாகப்படுத்தி எழுப்ப வந்தவன், பலரின் கண்ணீரை துடைக்க வந்தவன் என்று அருளி தலையை தடவி மந்திராட்சதையை கொடுத்து, உன்னால் ஒரு புண்ணியஸ்தலம் உருவாகி இருக்கிறது, அதன் அறிகுறியாய் நீயும் காலையில் முழு உருவாய் எழுந்து நடமாடுவாய் என்று சொல்லி மறைந்தார். ஸ்ரீ ராகவேந்திரரை நேரடியாக கண்ட ராகண்ணா அதை எல்லோரிடமும் கூற தன் சகோதரனை எழுப்பினார். வீட்டில் உள்ளோர் எல்லாரையும் எழுப்பினார். பக்கத்து வீட்டில் இருந்த டாக்டர் இல்லத்திற்கும் சென்று தாம் கண்டதை பகிர்ந்து கொண்டார். ஸ்ரீ ராகவேந்திரரின் ஸ்பர்சம் ஏற்பட்டதை படபடப்புடன் கூறினார். எங்கே தமக்கு தரிசனம் கிடைத்தது என்று எல்லோரையும் அழைத்து வந்து காட்டினார். ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து சென்றதால் அந்த வீடே நறுமணத்துடன் திகழ்ந்தது. இப்படி மனம் வீசுவதை எங்கள் இல்லில் கூட ஒரு முறை உணர்ந்திருக்கிறோம். நான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகத்தை கும்பகோணம் ஸ்ரீ விஜயேந்திர மடத்தில் பூஜையில் வைத்து வெளியிட்ட அதே வேளையில் இங்கே சென்னையில் என் வீட்டில் ஒருவித சுகந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருந்ததாம். என் மனைவி இதை என்னிடம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். மீண்டும் எப்போது அப்படி ஒரு அனுபவம் வாய்க்கும் என்று நானும் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். 1964 ராகண்ணாவின் இல்லத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரே வந்து சென்றதில் அப்படி ஒரு மனம் வீசியது. அந்த ஒரு பரபரப்பில் இருந்ததால் யாரும் சட்டென்று அங்கே நடந்திருந்த இன்னொரு அதிசயத்தை கவனிக்கவில்லை. ஆம், எழுந்து நடக்க முடியாதபடிக்கு இருந்த ராகண்ணா பக்கத்து டாக்டர் வீடு வரை எப்படி சென்று வந்தார், யார் அவரை பிடித்து வந்தார், யார் தூக்கி வந்தார் என்ற போது, யாரும் தூக்கி வரவில்லை, அவராகவே சென்று வந்தார் என்று அறிந்தபோது, சகஜமாகவே முன்னை போல் கை காலெல்லாம் இயங்கியதை கண்டு, ஸ்ரீ ராகவேந்திரர் வந்தது உண்மைதான், ராகவேந்திரரை ராகண்ணா கண்டது உண்மைதான் என்கின்ற முடிவிற்கு எல்லோரும் வந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரரை நிஜஸ்வரூபத்தில் கண்ட செய்தியானது ஊரெங்கும் பரவ, அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் கூட ராகண்ணாவை காண ஆசி பெற வந்த வண்ணம் இருந்தனர். ராகவேந்திரர் தந்த மந்திராட்சதையுடன் மேலும் நிறைய சேர்த்து வந்தவர்க்கெல்லாம் வழங்கினார் ராகண்ணா. மந்திரம் தெரியாது, சமஸ்கிருதம் அறியாது இருந்த ராகண்ணா ஸ்ரீ ராகவேந்திர தரிசனத்திற்கு பின் அனைத்தும் அறிந்தவராய், ஏதும் அறியாதிருந்த வெங்கண்ணா எனும் சிறுவன் ஸ்ரீ ராகவேந்திர தரிசனத்திற்கு பின் எல்லாம் கைவரப்பெற்று திவான் வெங்கண்ணபந்த் என்று ஆகியதைப் போல இந்த ராகண்ணாவும் எல்லாம் கைவரப்பெற்றவராய் மாறி அவர் எந்த உபாயம் சொன்னாலும் அது மற்றவர்க்கு பலிக்க ஆரம்பித்தது. ஸ்ரீ ராகண்ணாவின் உறவினர் ஒரு வேண்டுகோளை வைக்க இவரும் உபாயம் சொல்லி மந்திராட்சதை தந்தார். இது பலித்துவிட்டால் உன்னை மந்திராலயம் அழைத்துச் செல்கிறேன் என்றார் அந்த ஹொழல்கரே சந்திரசேகரையா. ஓ, இதுவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரேரணை போலிருக்கிறது என்று தமக்குள்ளே நினைத்து கொண்டு, உமது எண்ணம் பலிக்கும், நானும் உம்முடன் மந்திராலயம் வருகிறேன். இதுவரை நான் காணாத மந்திராலயத்திற்கு உம்முடன் வருகிறேன். ஆனால் அங்கே என்னை யார் என்று யாரிடமும் கூறக்கூடாது, இதற்கு சம்மதித்தால் வருகிறேன் என்று சொன்னதும் அவரும் சரி என்றார். ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி ஸ்ரீ ராகண்ணா சொன்னது பலித்தது. உறவினரும் வாக்களித்தபடி அவரை 1965 முதன் முறையாக மந்திராலயம் அழைத்துச் சென்றார். மந்திராலயத்தில் இருவரும் ஆனந்தமாக ஸ்ரீ குருராஜரின் பிருந்தாவனத்தை தரிசித்து எல்லா வைபவங்களையும் கண்டு இரவு தங்குமிடம் திரும்பினர். நாளை ஸ்ரீ ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரை தரிசிக்க வேண்டும், அவர் நிகழ்த்தும் ஸ்ரீ மூலராமர் பூஜையை கண்டு தரிசிக்க வேண்டும் என்றார் உறவினர் சந்திரசேகரையா. ஆமாம், 1926 எங்கள் வீட்டில் ஸ்ரீ சுச்சிலேந்திரர் 3 தங்கி ஸ்ரீ மூலராமர் பூஜை செய்து அவர் அருளியபடி நான் பிறந்தேன். அவருக்கு பின் ஸ்ரீ சுக்ருதீந்திரர் பீடத்திற்கு வந்து இப்போது ஸ்ரீ சுயமேந்திரர் பீடத்தில் இருக்கிறார். நாளை நீங்கள் சுவாமிகளிடம் எனது விவரங்கள் எதையும் கூறக்கூடாது, சரியா என்று இன்னொரு முறை கேட்டார் ராகண்ணா. இப்படியாக இன்னும் பல நிகழ்வுகளை பேசியபடியே இருவரும் உறங்கிவிட அவர்கள் தங்கியிருந்த அறைக்கதவு அதிகாலையிலேயே தட்டப்பட்டது. நம்மை யார் தட்டி எழுப்புவது என்று கதவை திறந்து பார்த்தபோது ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். உங்கள் இருவரில் யார் ஹொன்னாளியிலிருந்து வந்திருப்பது என்றார். நான் ஹொழல்கரே, இவரும் ஹொன்னாளியிலேயே என்றார் சந்திரசேகரையா.
இல்லை யாரோ ஒருவர் ஹொன்னாளியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். இவரது தாயார் ஹொன்னாளியைச் சேர்ந்தவர்கள். இவர் ஹொன்னாளிக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று ராகண்ணாவை காட்டியதும், அப்படியா, நீங்கள் அவசியம் வந்து சுவாமிகளை சந்திக்க வேண்டும் என்றார் ஸ்ரீமடத்த சிஷ்யர். என்ன விஷயமாக என்று தெரிந்து கொள்ளலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரம் குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி பதிலுக்கு கூட காத்திராமல் வந்தவர் சென்றார். கதவை தட்டி, சுவாமிகள் நம்மை மட்டும் ஏன் அழைத்தார்? என்னவாக இருக்கும்? நம்மை பற்றி எதையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றிருந்தோமே, பின் சுவாமிகள் எப்படி அழைத்தார்? குருராஜா, இதுவும் உன் லீலையா? சுவாமிகளை சந்தித்தால் தெரிந்துவிடப் போகிறது என்று தனக்குள்ளே எண்ணியவாறு துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ குருராஜரை வலம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ சுயமீந்திரரை தரிசிக்க சென்று அவர் அறை வாசலில் நின்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் மற்றவர்க்கு உபாயம் சொல்லும் ஸ்ரீ ராகண்ணா தம்மை எதற்காக சுவாமிகள் அழைத்திருப்பார் என்பதை யூகித்து கொண்டார். உங்களால் யூகிக்க முடிகிறதா? கஷ்டமேன், அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து விட போகிறது.